ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நூருல்ஸ் கிச்சன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. நான் இதெல்லாம் பண்ணுவேன்றதை உங்களுக்கு வந்து சொல்லலாம் தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற டிப்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே டைம் சேவிங்காண்டி வெஜிடபிள்ஸை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு கெடுதி தாங்க ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். ஆக்சிடைஸுங்கையில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆனியன் வச்சிங்கன்னா அது வந்து தண்ணி விடுற மாதிரி ஆயிரும். இது என்னதான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலும் நமக்கு வந்து அந்த ஆக்சிடேஷன் வந்து தடுக்க முடியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் பெட்டர் ஃபார் குக்கிங் ஆல்சோ. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கு வந்து எப்போயுமே பாயில் பண்ணுறோம் பார்த்திங்களா. பாயில் பண்ணுறப்ப அதில் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ணுங்கள். அப்படி பாயில் பண்ணிங்கன்னா முட்டை ஓட வந்து உரிக்கும் போது ஈஸியாகவே வருங்க. ஸோ நீங்கள் வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த எக் எடுத்து லைட்டாக வந்து ஒரு கோல்டு வாட்டரில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா நமக்கு உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டர் வந்து எப்போயுமே உருக்கி நெய் எடுப்போம். ஸோ அப்படி நெய் எடுக்கும்போது கடைசி அடியில் வந்து கொஞ்சம் நெய் வந்து மிஞ்சிரும். ஸோ அது வந்து நம்ம என்ன தான் கழுவுனாலும் போகாது, சில சமயம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அந்த நெய் பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க வைங்க. கொதித்தவுடனே அந்த தண்ணியை எடுத்து சாம்பார் செய்யும் போதோ இல்லை பருப்பு கடையும் போதோ நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து அந்த பாத்திரமும் க்ளீன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் சாம்பாரும் ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கிறோம் இல்லையா. இட்லி பொடி சில பேர்த்துக்கு ரொம்ப மனமாக இருக்காது, சாப்பிட்டா ஒரு தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து பருப்பு இட்லி பொடிக்கு அரைக்கிற போகிற பருப்போடு சேர்த்து கொஞ்சம் ஜீரகத்தையும் வறுத்து அதோடு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க, எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.